விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசு கொடுத்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். உண்மையின் உரைகள் தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், அன்பு. சார், இப்போது ஒரு பரபரப்பான ஒரு விவாதம் பாஜகக்குள்ளே போயிட்டுருக்கு, அண்ணாதிமுகவுக்கும் போய்கிட்டு இருக்கு. அதாவது கூட்டணி அமைத்திருந்தால் நம்ம வந்து ஒரு 20 இடங்களாவது வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி சில தலைவர்கள் இதை ஒரு விவாத நிகழ்வாக போய்கொண்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிகழ்ச்சியில்? அது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான். தமிழகத்தில் கடந்த 3 கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ஆட்சி, போதைப்பொருள் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆட்சி, லஞ்ச ஊழல் குடும்ப ஆட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்புணர்வை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்திலிருந்து 67 பின்பற்றிய ஸ்ட்ராட்டஜி தான். காமராஜரை தோற்கடிப்பதற்காக பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, காலூன்றிவிடக்கூடாது, உங்கள் கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. திமுகவுக்கு ஏ டீம், பி டீம், சர்ச் டீம், சிறுத்தை டீம், என்னங்க கம்யூனிஸ்ட் டீம், இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வச்சு அவங்களுடைய ஊடக பலத்தின் மூலமாக ஒரு எக்கோ சிஸ்டத்தை அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. முதல் வெற்றியே அவங்களுக்கு இந்த 40 இடத்துல அவங்க ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே அவர்களுக்கு எதிரான ஓட்டுக்கள் அது ஒன்று திரளுவதை தடுக்க வேண்டும், திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை சிதறடிக்க வேண்டும், அதிருப்தி ஓட்டுக்களை சிதறடிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்க வேண்டும். அந்த முதல் முயற்சியில் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து அதிமுக வெளியேறியது. அதுக்கு பெருமளவு காரணம் என்ன கற்பிக்கப்பட்டது? அது வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும். அதிமுக வெளியேறி வந்தது மட்டுமல்ல, நமக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும், நம்ம திமுகவுக்கு ஒரு நல்ல போட்டி ஏற்படுத்த முடியும், பிஜேபி வந்து வளர்ந்துருச்சுன்னா நம்ம கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க, அண்ணாமலை வந்து நம்ம தலைவர்களை இழிவுபடுத்தி பேசிட்டார், இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு அவங்க அப்படியே அவங்க ஸ்டாண்டை முஸ்லீம் கிறிஸ்தவர் ஓட்டு தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எஸ்டிபியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அதே மாதிரி குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பு, இப்படி நிலைப்பாடெல்லாம் எடுத்தாங்க. அத்தனை நிலைப்பாட்டை எடுத்தும் கூட அவங்களுக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்களாக கிடைக்கல. ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய இந்துக்கள், தமிழர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், ரெட்டலை விசுவாசிகள், அவங்க எஸ்டிபிஐக்கு ஓட்டு போட்டாங்க திண்டுக்கல்ல. ஆனால் எஸ்டிபிஐயில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த வாக்கு இங்கே ஏடிஎம்கேக்கு வந்து தான். கிறிஸ்தவ சபைகள் கன்னியாகுமரியில் ஏடிஎம்கே வேட்பாளருக்கு ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டாங்களா? ஆக இந்த வாக்கு ஜிகாத் அது வந்து எல்லாம் அந்த டிஎம்கேவுடைய டெக்னாலஜி தான். அவங்க என்ன பண்ணாலும் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவை இண்டி கூட்டணி ஆல் இண்டியா லெவலில் அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே ஏமாற்றப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் டிஎம்கேவோட அதை அப்படியே கொண்டு போகிறாங்க அந்த தாட் ப்ராசஸ்ஸை. அண்ணாமலைனால தான் கூட்டணி உடஞ்சி போச்சு, இல்லை இல்லை எடப்பாடினால தான் கூட்டணி உடஞ்சி போச்சு, இந்த திமுக மீடியாக்கள் அங்கே போய் மைக்கு நீட்டுவாங்க, இங்கே மைக்கு நீட்டுவாங்க, இது சம்மந்தமான கேள்விகளை கேட்பாங்க. ஆ, வேலுமணி வந்து இப்போ நீங்கள் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா, வேலுமணி வந்து பிஜேபியும் நம்முடைய அதிமுகவும் ஒன்றாக இருந்திருந்தால் 20 சீட்டுகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழிசை அம்மாவும் அதை வழிமொழிஞ்சாங்க. இது உண்மைதானே, இது ஊருக்கே தெரியும் இல்லை. அப்படி கருத்து சொல்லணும் உடனே அவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இப்படியெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பிஜேபி தொண்டனும் பலியாகக்கூடாது, இதுக்கெல்லாம் அதிமுக தொண்டனும் பலியாகக்கூடாது. இனிமேலாவது முழிச்சுக்கணும். பிரித்தாடும் சூழ்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சதி திட்டங்களுக்கு நாம் பலியாகக்கூடாது. தமிழ்நாட்டில் நாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏடிஎம்கே வலிமை அடைந்தது என்று சொன்னால் ஏடிஎம்கே திமுகவினுடைய லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் எதுக்காக ஏடிஎம்கே ஆரம்பிச்சார்? கணக்கு கேட்டு திமுகவுடைய லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான். தீய சக்தின்னு அடையாளம் காட்டினார் எம்ஜிஆர்.
ஜெயலலிதாமா எதுக்காக அந்த கட்டுக்கோப்பாக அந்த கட்சி எப்படி வச்சுருந்தாங்க? டிஎம்கேக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க இல்லைங்களா? எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் திமுகவினர் அதிமுகவை அழிப்பதற்கு, ரெட்டலையை முடக்குவதற்கு, அதிமுகவை உடைப்பதற்கு திமுகவினர் எல்லா முயற்சியும் செஞ்சுருக்காங்க, இனியும் செய்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொன்னால் கூட, இது வந்துங்க ஏடிஎம்கே வந்து வலிமையாக இருந்ததுன்னா அது பிஜேபிக்கு நல்லது, பிஜேபி வலிமையாக இருந்தால் ஏடிஎம்கேக்கு நல்லது. கரெக்ட், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கரெக்ட். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது நம்ம வந்து 40-40 வெற்றி அடைந்தது வந்து மதவாதி கட்சிகளுக்கு நம்ம ஒரு கடிவாளத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம், 2026 200+ இடங்களை நாம் வெற்றி பெறுவோம், அதனால் வந்து மதவாதத்தை வந்து தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயத்தை இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வைத்துக்கொண்டு, புரியுதுங்களா, அவர் வந்து நாங்கள் மதவாதத்தை எதிர்க்கிறோம், விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் ஜாதியவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது, அவர் எப்பவுமே சொல்லுவார் இல்லைங்களா, லஞ்ச ஊழலை நாங்கள் ஒழிக்கிறோம், இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய வேலை. சாதி மத அரசியல், லஞ்ச ஊழல் அரசியல், இது திமுகவினுடைய வாடிக்கை. அவங்க வந்து இப்போ அப்படி சொல்கிறாங்க, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கிற காரணத்தினால நாம் வந்து இப்போ 40-40 ஜெயிச்சிட்டோம். கடந்த முறை 38 ஜெயிச்சு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன, உங்கள் கொள்கையாவது நிலைநாட்டினீங்களா? நீங்கள் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் போய் அங்கே வந்து என்ன ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்காக என்ன பேசியிருக்கீங்க? எப்போ போனாலும் அண்ணா வாழ்க, ஈவேரா வாழ்க, மோடி எதிர்ப்பு, மதவாதம், பிஜேபி எதிர்ப்பு, இது தானே நீங்கள் பேசியிருக்கீங்க? இன்னும் அந்த மோதல் போக்கையே நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்களா? அதனால் இந்த 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் போய் அங்கே கூச்சல் குழப்பத்தை தான் ஏற்படுத்த முடியும். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ பாருங்கள், மோடி பதவி எடுத்துக்கிட்டாரு, முதல் கையெழுத்து எல்லா விவசாயிகளுக்கும் நேரடியாக வங்கி கணக்கிலே வரவு வைக்கக்கூடிய அந்த திட்டம், 6,000 ரூபாய் உதவித்தொகை, முதல் கையெழுத்து. அடுத்த கையெழுத்து, ஏற்கனவே 4 கோடி வீடு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, அடுத்து மறுபடியும் 3 கோடி வீடு. அதுக்கு அடுத்த கையெழுத்து, மாநிலங்களுக்கு தேவையான நிதி பகிர்வு, தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்குல்ல. அப்போ மத்திய அரசும் உங்களோட மோதல் போக்கை கடைபிடிக்கல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறீங்க, அதுக்கு இந்த எம்பிக்களை பயன்படுத்துகிறீங்க. இது வந்து திமுக, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. நல்ல தமிழகம், நீங்கள் அரசியலில் பிஜேபியை எதிர்த்து நீங்கள் பேசுங்கள், சித்தாந்தத்தில் பிஜேபியை எதிர்த்து பேசுங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் தேச விரோதமாக பிரிவினைவாதம், பயங்கரவாதம், சாதி மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது, வெறுப்பு அரசியல் நடத்துவது, இதை திமுக ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு அவங்க வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள். அப்படி தான் ஸ்டாலின் வந்து இப்போ இந்த கருத்தை பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் வந்து திமுக வந்து அனைத்து ஒரு முதல்வர் அனைத்து ஜாதியினருக்கும் இருக்கக்கூடிய பிரிவினருக்கு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் இருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் நேற்று 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் வந்து அவர்களோட நிர்வாகி ஒருத்தர் வந்து நூலிபான் அவர்களுக்கு தான் ஊர்காமாமி இதெல்லாம் சொல்லி ஒரு ஒரு ஜாதியை குறித்து தவறான ஒரு வார்த்தைகளை பேசி அவர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னும் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்களே, இன்னும் அவர் திருந்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுகனாலே திருத்த முடியாத கட்சி தானுங்க, அதை எப்படி நீங்கள் திருத்துவீங்க? இவங்க வந்து இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்துவது, ஒரு சமூகத்தினருடைய கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த சமூகத்தினுடைய பெருமையை பேசாமல் இன்னொரு சமூகத்தை திருட, இந்துக்களை திருடன்னு சொல்கிறது, திமுகவில் ஒரு முஸ்லீம் அன்பருக்கு திருமணம் நிக்கா அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்து திருமணங்களை கேவலப்படுத்தி பேசுகிறது, இது திமுகவில் வாடிக்கை. அவங்க மேம்போக்காக பேசிக்குவாங்க, ஆனால் திமுக வந்து திருத்த முடியாதுங்க, தண்டிக்கத்தான் வேணும், மக்கள் தண்டிப்பார்கள். 20-26 இப்போ என்ன நீங்கள் எல்லாம் எல்லாம் சந்தோஷமாக ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு திமுகவை எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள், திமுகவுக்கு எதிர்த்து வாக்களித்தவன் ரெட்டலை சின்னத்துலேயும் குத்திட்டான், திமுகவுக்கு எதிர்த்து வாக்களித்தவன் தாமரை சின்னத்துலேயும் குத்திட்டான், திமுகவுக்கு எதிர்த்து வாக்களித்தவன் அந்த மைக்குக்கும் குத்திட்டான், ஒலி வாங்கி இல்லையா அதுக்கும் குத்திட்டான். இந்த மூணு பேரும் மூணு மூணாக குத்துனதுனால இந்த மூணையும் கூட்டி பாருங்கள் என்ன ஆகும், திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறது. அவங்க வந்து தேர்தல் சீட்டுக்களில் வேணால் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் ஓட்டுக்கள் அவர்களுக்கு குறைந்து இருக்கிறது. பிஜேபிக்கு 12% ஓட்டு வந்திருக்குது,
நாம் தமிழர் தன்னுடைய ஓட்டை தக்க வைத்திருக்கிறது. நாம் தமிழரோட அதிகமாக பிஜேபிக்கு ஓட்டு வந்திருக்குது. வேறுன்ற முடியாத கட்சி, காலுன்ற முடியாத கட்சி இல்லைங்களா, தாமரை மலராது தமிழகத்தில், தென்னிந்தியாலேயே வராது, தமிழகத்தில் வராது. இன்றைக்கி வலிமையாக 12% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இனி இது தொடரும், இந்த வெற்றி பயணம் வரக்கூடிய 2026 திமுகவை தோற்கடித்து நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி, ஊழலுக்கு எதிரான ஆட்சி, திராவிட மாடலுக்கு மாற்றாக தேசிய மாடல். அது பாருங்கள், இன்றைக்கே சிம்டம்ஸ் வந்துருச்சு. சத்தியமூர்த்தி பவனில் அவர் பேசுகிறாரு, செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பேசுகிறாரு, எத்தனை நாள் தான் இப்படியே. ஒரு பக்கம் அவன் காமராஜரை கேவலப்படுத்திகிட்டே இருக்கிறான், தேசியத்தை இழிவுபடுத்திகிட்டே இருக்கிறான், எத்தனை நாள் தான் சகிச்சுக்கிட்டே கூட இருக்கிறது. யார் பேசுகிறா? செல்வ பெருந்தகை பேசுகிறார். அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒவ்வொருத்தரும் தலைவர் பதவி ஏற்றோன்னே இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அடங்கி போயிடுவாங்க இல்லையா? ஞான தேசியங்கள் எல்லாம் இருக்காங்க. யாருக்கு என்னங்கிறது திமுக தெரியும், அவங்கள டீல் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இல்லைங்களா? சிறுபான்மை பிரிவு தலைவராகிட்டே இருப்பாருங்களா? யாரைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் பதவி, குமரியானந்தனுக்கே பதவி கொடுத்தவங்க இல்லைங்களா? இப்போ ஏன் வந்து டக்குன்னு அண்ணன் இளங்கோவன் உடனே பெரிய திமுக அது இல்லை, நீங்கள் ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இதெல்லாம் ஏன் பேசுகிறாரு? ஏதாவது திமுக அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் அங்கே வாழ்க்கையை ஓட்ட முடியும், புரியுதுங்களா? அதனால வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோம்னு சொன்னால் அதுலேயும் காமராஜரை கேவலப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நடக்கிற திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சிங்கிறான், புரியுதுங்களா? எங்கே போய் எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல நம்மளுக்கு. அதனால் மாற்றத்துக்கு, தேசியத்திற்கு, வளர்ச்சி அரசியலுக்கு ஒரு கருத்து உருவாக்கம் இங்கே நீண்ட காலமாக இருக்கிறது. அது செயல் வடிவம் பெறப்போகிறது. நாம் தமிழருக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம்? திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அதான் ஓட்டு போட்டோம். திராவிட மாடலுக்கு விரோதமாக தான் நமக்கு வாக்கு. பிஜேபிக்கு எதுக்கு வாக்கு? ஏடிஎம்கேக்கு எதுக்கு வாக்கு? இந்த திராவிட மாடலுக்கு எதிர்ப்பான வாக்கு தானே. அதனால் இதெல்லாம் ஒன்று சேரும், காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து 26 இந்த ஒன்று சேர்ந்தால் யார் அவரை வீழ்த்துறது? அந்த வல்லமை பிஜேபிக்கு தான் உண்டு. மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லைங்களா? மாநிலத்தில் வளர்ந்து வரக்கூடிய கட்சி. இது வளர்ந்ததுன்னா ஏடிஎம்கே அழிஞ்சிருன்னு நினைக்கூடாது. இது வளர்ந்ததுன்னா ஏடிஎம்கே காப்பாற்றப்படும். பிஜேபி வளர்ந்ததுன்னா ஏடிஎம்கே காப்பாற்றப்படும். அதே மாதிரி அதிமுக காப்பாற்றப்பட்டால் பிஜேபிக்கு நல்லது. அந்த வேலை நம்ம வேலை இல்லை. நாம் வந்துங்க இதில் வந்துங்க இந்த குரங்கு ஆபத்தை பங்கிட்டு அது கடைசியில் எல்லாம் சாப்பிட்டுக்குதில்ல, அது மாதிரி தான் இப்போ திமுக அப்படி இருக்குது. நீங்கள் திராவிட மாடல்னு சொன்னப்புறம் தான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி தமிழகத்தில் வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, இங்கே பணி நிமித்தமாக நிறைய பேர் இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்காங்க, அவர்கள நம்ம திராவிட மாடலை பற்றி பாடம் எடுத்து அவர்களுக்கு வந்து திராவிட மாடலை கொடுத்து கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, திராவிட மாடல் வந்து பரவ வேண்டும் என்று இவரெல்லாம் ஆசைப்படுகிறார் இல்லையா? திராவிட மாடல் பரவ இதன் விளைவு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரா வேலைக்கு எவனும் தமிழன் போகிறதில்ல, பூரா அங்கேருந்து வேலைக்கு வர்றான். அவன் இங்கே வந்து குடிச்சு பழகிட்டான், இங்கே வந்து டாஸ்மாக்கு எல்லா வேலை செய்கிறான். இங்கே வந்து மேல்கால் வலின்னா குடிக்கணும்னு திராவிட மாடல் அதுதான், புரியுதுங்களா? இங்கே மேல்கால் வலி அல்லது உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, இலவசமாக ஏதாவது கிடச்சிரும் இல்லைங்களா? இப்படித்தானே வச்சுருக்கிறாங்க. அதனால் இவங்க என்னமோ திராவிட மாடலை யாருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. பானிபூரி விற்கிறவங்களையெல்லாம் இனிமேல் சாராயம் விற்கிற சொல்லிக் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் இன்னொரு விஷயம், இது உங்களோட உட்கட்சி விவகாரம். இப்போ உடையார்ன்றவர் வந்து பற்றி நீங்கள் நேற்று நீக்கியிருக்கீங்க, அவர் அறிக்கையும் கூட வெளியிட்டிருந்தீங்க. இது மாதிரி போய் பாரதிய ஜனதா பற்றி அவர் தவறாக பேசியிருக்கிறாரு, ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு அது பரவலாக வந்தோன்னே நீங்கள் கட்சி விட்டு நீக்கியிருக்கீங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற சில பேர் வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒருத்தரும் பிஜேபியவே நரேந்திர மோடியை எதிர்க்கிறவங்க கிடையாது. அது நம்முடைய சகோதர அமைப்பு, தோழமை அமைப்பு. நாங்கள் மத்தியில் பிஜேபி நரேந்திர மோடி இவங்களுக்கு ஆதரவு என்னங்க, மத்தியில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் இந்த திராவிட மாடலிருந்து நாம் வெளியே வரணும், அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்படணும், கலவரம் பண்ணி தான் பிஜேபி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம கொள்கை இல்லையே. கலவரம் செய்வது பிஜேபி கொள்கையும் இல்லை, இந்து மக்கள் கட்சி கொள்கையும் இல்லை. அப்படி ஒருத்தர் பேசி அதை அவரே வந்து ரெக்கார்டு பண்ணி அதை வெளியிடும்போது அது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிரானது. எனவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். இன்னொரு விஷயம் வந்து இப்போது நேற்று ஆர்கனைசர் அதாவது ஆர்எஸ்எஸின்
அதிகாரப்பூர்வான பத்திரிகையில் வந்து சாரதான்றவங்க எழுதியிருக்காங்க. இது மாதிரி வந்து மோடி அவர்கள் 400 சீட்டில் வெற்றி பெறுவார் என்ற குமிழில் உள்ளே இருந்திருக்காங்க எல்லாம். அவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சிருவார் கண்டிப்பான்றதுனால் தொண்டர்கள் வந்து அதில் உழைத்திருக்க வேண்டும். அதில் ஒரு தோய்வு ஏற்பட்ட காரணத்தால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ஆர்கனைசர்லேயே எழுதியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் அதிகாரப்பூர்வமான நாளேட்டிலே இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து சில விஷயங்களே அவர்களிடம் பாஜக தொண்டர்களிடம் குத்தி காட்டுகிறது அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுதுன்னு எப்படி பார்க்க? குத்தி காட்டுறதில்ல, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இன்றைக்கு கூட வணக்கத்திற்குரிய மோகன் பாகவத் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது மணிப்பூர் விஷயம், அதே மாதிரி இந்த தேர்தலுங்கிறது இது ஜனநாயகம், இது ஒரு யுத்தம் அல்ல. அப்புறம் வந்து இந்த தேர்தலில் ரெண்டு தரப்பிலும் செய்யப்பட்ட விமர்சனங்கள், இதுதான் பிஜே, இதுதான் வந்து ஆர்எஸ்எஸோட வேலை. ஆர்எஸ்எஸ் நேரடியாக என்றைக்கும் அரசியலில் தலையிடாது. நம்முடைய ஆர்எஸ்எஸ் வந்துங்க இப்போ 100வது ஆண்டு வரப்போகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சுயம் சேவக்காக மாறணும். அதாவது நகர்ப்புறத்தில் 3%, கிராமப்புறத்தில் 2%. அவங்க ஷாக்காக்கு வந்தாங்கன்னா இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். எல்லாரும் பிஜேபியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆளுங்கட்சியிலையும் சுயம் சேவகர்கள், பிஜேபி சார்ந்தவர்கள் அவங்க வந்து பிரதமராக இருந்தால், எதிர்கட்சியிலையும் சுயம் சேவகர்கள் இருக்கணுங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒரு பண்பு பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, கலாச்சார தேசிய அமைப்பு, தன்னார்வ அந்த சுயம் சேவகர்களுடைய அமைப்பு இந்த அமைப்பு. அதனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ்னால் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரில் ஒன்று பிஜேபி. ஆர்எஸ்எஸ் 30,000-க்கும் மேற்பட்ட துறைகளில் வேலை செய்யுது. விஸ்வ இந்து பரிஷத், ஏபிவிபி, பிஎம்எஸ்ஸு, என்னங்க வித்யா பாரதி, நிறைய அமைப்புகளில் வேலை செய்யுது. அதில் அரசியல் துறையில் பிஜேபி இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியர்கள் பிஜேபியிலையும் இருந்து பணியாற்றுகிறார்கள். அதனால் பிஜேபிக்கு வந்து அறிவுரை சொல்வதோ அல்லது அதனுடைய நடவடிக்கைகளை குறித்து விமர்சனம் செய்வதோ அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக தான் எடுத்துக்கணும். இவங்க எல்லாமே என்ன குற்றச்சாட்டு, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, அதை வந்து மோடி நடைமுறைப்படுத்துறாரு. அவர் எல்லாருமே இப்போ திருமாவளவன் அதான் சொல்றாரு, ராகுலும் அதான் சொல்றாரு. சரி ரைட், இப்போ ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணணும்னு என்னடாங்க, ஆர்எஸ்எஸ் வந்து வந்து மோடி விமர்சிக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அவர் அமல்படுத்துறாரு அல்லது மோடியை இப்போ விமர்சிக்கிறாரு, இப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாம். ஆர்எஸ்எஸ்ஸே வந்து பிஜேபி. ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஆர்எஸ்எஸ்காரன் காங்கிரஸ்லேயும் இருந்தான். நீங்கள் வேணும்னே தேவையில்லாமல் காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்னங்க பிரச்சனை? வேண்டுமென்றே நீங்கள் வந்து தொடர்ந்து திட்டமிட்டு, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது எல்லா கட்சிக்கும் பொதுவான அமைப்பு, திமுகலையும் இருக்கலாம் அதிமுகலையும் இருக்கலாம். ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்க அந்த பயிற்சிக்கு எல்லோரும் வரலாம், எல்லோரும் வரணும். அந்த பயிற்சி எல்லாருக்கும் நல்லது, எல்லா கட்சிக்கும் நல்லது ஆச்சுங்களா. அது இவங்க தொடர்ந்து சங்கத்தை வந்து தனிமைப்படுத்த பார்க்குறாங்க, அது நடக்காதுங்க, அது வருங்காலத்தில் அது சரியாயிடும். இன்னொரு தொடர்ந்து விமர்சனம், இப்போ நம்ம தமிழிசை பற்றியெல்லாம் பேசும்போது தொடர்ந்து விமர்சனம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சரவை என்பது பார்க்கும்போது ஒரு கேட்வாக் மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்துடுறாங்க. தேர்தலில் போட்டியிடுவது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அமைச்சர் என்று வந்தால் அவருக்கு அமைச்சரவை கொடுக்கப்படுகிறது. ஆனால் நிர்ம தமிழிசை போன்றவர்களாம் வந்து வெயிலில் அலைஞ்சு தேர்தலில் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற முடியவது கிடையாது, அவங்க சோர்வோடு நிற்கிறார்கள், அவர்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எதுவுமே பிரச்சனையே இல்லாமல் எனக்கு தேர்தல் நிற்க பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு ஈஸியாக நிதியமைச்சர் கொடுத்துட்றாங்க. இது வந்து வர்க்க வேறுபாடு பார்க்கிறதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகிற மாதிரி தானுங்க. ஏங்க தமிழிசை அம்மாவை அவங்கள 2 மாநிலத்துக்கு கவர்னராக வச்சுருந்தோம். அவங்க மக்கள் பணி செய்யணுங்கிறதுக்காக அந்த பதவி முக்கியம் இல்லை, உச்சபட்ச பதவி கவர்னர் பதவி தானே, அதை விட்டுட்டு மக்கள் சேவைக்காக அவங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து எப்பவுமே சிறுமைப்படுத்தி, அவங்கள ஜாதியோடு அடையாளப்படுத்தி, இழிவுபடுத்தி பேசுவது தான் இந்த திராவிட இயக்கங்களுடைய வாடிக்கை இல்லைங்க. அவங்க அப்படி தானே பேசுகிறாங்க, நூலிபானு, ஊருகா மாமி இதெல்லாம் பேசுவாங்க. இந்த ஊருகா மாமி அவங்கள நாடாளுமன்றத்தில் ஊருகா போட்டு அனுப்பிச்சிட்டாங்க, புரியுதுங்களா. அவங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு ஒரு நிதியமைச்சராக இருந்து சரி செய்ய முடியுமோ, சீர்தூக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் நம்ம அண்ணாதுறை அவர்கள் வந்து என்ன முதல்ல அது சட்டசபையில் நின்று ஜெயிச்சா வந்தார் அவர்? கிடையவே கிடையாதுங்க. அதனால் இவங்க திமுக காரங்க அவங்க வசதிக்கு தகுந்தபடி எதாவது சொல்லும். நாடாளு மாநிலங்களவை உறுப்பினர் அல்லது கூட்டுக்குழு தலைவர் எல்லா பதவியும் கனிமொழிக்கு தானே கொடுக்குறாங்க. ரொம்ப சீனியர்களாக இருக்கிறாங்கல்ல,
அவங்க வந்து சும்மா இதெல்லாம் வந்து இந்த அவங்களுக்கு இருக்கிற ஊடக பலத்தை வச்சுட்டு இப்படியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரும் பிஜேபி தொண்டர்கள்லாம் பலியாக மாட்டாங்க. சார், இறுதி கேள்வி. இப்போ வந்து எல்லாருமே குற்றச்சாட்டு வைப்பது வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற விஷயம்தான் சொல்லப்படுது. நேற்று ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு கலெக்டர் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதில் வந்து போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு கலெக்டருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து சீரியஸாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அந்த நடவடிக்கையை? நாம் வரவேற்கிறோம். அவர் முதல்லயே என்ன சொன்னார்னா, நான் சர்வாதிகாரியாக மாறியாவது அதை ஒழிப்பேன்னாரு. ஆனால் அவர் சர்வாதிகாரியாக மாறி ஒழிப்பேன்னு சொன்ன பிறகு கூட அயலக அணி நிர்வாகி இந்த போதைப்பொருள் வழக்கில் சம்மந்தப்பட்டவர் கொண்டு வந்து கொடுத்த நிதியை வாங்கினார், சந்தித்தார். அவன் டிஜிபிக்கே நிதி கொடுத்துருக்குறான், அப்புறம் அது திருப்பி கொடுத்தாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதனால் அவர் தன்னுடைய கட்சிக்குள்ளே தன்னுடைய கட்சியை ஆட்சியை இது மாதிரி ஆளுகள்லாம் பயன்படுத்திக்கிறத முதல்ல தடுக்கணும், புரியுதுங்களா? அவர் வந்து இது சம்பந்தமாக போதைப்பொருள் நடவடிக்கை ஒழிப்பு நடவடிக்கை அது வந்து ரொம்ப இன்னும் கடுமையாக மேற்கொள்ள வேண்டும். அவர் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கும் நாம் எல்லோரும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.